ப்ரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ திடன் கொள் என்கிறது அந்த அத்தியாயத்தின் மூலமாய் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவன் இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தேவன் பகிர்ந்தளிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 49வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணினதான உம்முடைய வசனம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் துக்கப்பட்டிருந்த நேரங்களில், தாழ்ச்சி அடைந்திருந்த நேரத்தில், கைவிடப்பட்டிருந்த நேரத்தில், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் தேவன் சில வார்த்தைகளை கொடுத்து, வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்து, தேவன் நம்மை அந்த வார்த்தையை நம்ப பண்ணியிருப்பார். அந்த வார்த்தைகளை நம்பி நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்து ஓடி கடந்து வந்திருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த வார்த்தையில் ஒரு தடுமாற்றம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இது நடைபெறவில்லை? ஏன் இவைகளில் தாமதங்கள் ஏற்படுகிறது? ஏன் என்கிறதான பல கேள்விகள். தேவன்தானே இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார், தேவன்தானே இந்த வார்த்தையை என்னை நம்பும்படி செய்தார், தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்க ஏன் என்கிறதான பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இங்கே சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியேனுக்கு நினைத்தருளுவீராக. ஆண்டவர் 1000 வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பார். அவர் கொடுத்து விட்டு கடந்து போகிறவர் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவர். இங்கே அவன் வைக்கிற ஒரு விண்ணப்பம், அந்த வார்த்தையை நினைத்தருளும் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நினைத்தருளுவீராக. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதுவே உங்களுடைய ஜெபமாய் மாறட்டும். உங்களுடைய நினைவில் பல காரியங்கள் இருந்து கொண்டு அந்த வார்த்தையை சந்தேகிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வருகிறதல்லவா, அதை விட்டு ஓய்ந்து, அதை விட்டு விலகி கர்த்தரை மாத்திரமே உங்கள் இருதயத்திலிருந்து பிடித்து கொள்ளுங்கள். ஏன் அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். அவைகளில் மாத்திரமல்ல, இழக்கப்பட்ட நேரத்தில் மாத்திரமல்ல, இனி வருகிற காலங்களிலும் என் சிறுமையில் என்னை நீ நம்ப பண்ணின உம்முடைய வசனங்கள் ஒன்று மாத்திரம்தான் அது எனக்கு ஆறுதலாய் அமைய முடியும். மனுஷனுடைய வார்த்தைகளோ வெறும் வார்த்தைகள், மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் மாறிப்போகிறது. ஆனால் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை நினைத்தருளுவீராக, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதலை கொண்டு வரும். உடைய வாழ்க்கையில் அதுவே சிறுமையில் ஆறுதலை கொண்டு வரும். தேவன் அதை நினைத்தருளுவார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அவர்களை நம்ப பண்ணின உம்முடைய வசனம் அதை நினைத்தருளுவீராக. அந்த வார்த்தைகள் உடைய வாழ்க்கையில் ரிங்காரமிடட்டும். ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படுவதாக, தடைகள் நீங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. சிறுமையில் அவருடைய வாழ்க்கையில் ஆறுதலை கொண்டு வரட்டும். தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதியும், கிருபையாய் நடத்தும், தேவைகளை சந்தியும், செய்கிற வேலைகளின் காரியத்திலே வெற்றியை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.